அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்பா. இன்னைக்கு நம்மளுடைய சோழ சிறப்பு திரைப்படம் அமைச்சர்களின் ஆய்வு. நேர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் ஆவின் டாக்கீஸ் பெருமிடன் வழங்கும் பால் பண்ணை செல்லதுரை. மக்கள் பணியை மகத்தான பணி பாருங்கன்னு களத்துல வந்த அமைச்சர்களை மையப்படுத்தி ஒரு படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர் பண்ணையம் பரிமளம். நானே இப்போ இந்த ஒரு சாய் சங்க செயின் போட்டுக்கணும் வச்சுங்க, இது இந்த காசு கொடுத்து 512 ரூபா வச்சு வாங்கினது, காதியில் தான் வாங்கினேன், அது நல்லா உழைக்குது. ஊருக்கே பால் வார்க்கும் பால் பணையத்தை சுற்றி பார்க்க அமைச்சர் நாயகன் அதிகாரிகள் படையோட எஞ்சி கொடுக்குறாங்க. உள்ள வெளியே என்ன நடக்கும்னு அமைச்சர் நாயகன் சொல்ல முயற்சிக்க விடை கிடைக்காம காட்சி நகருது. பால் வளத்தை பொறுத்த மட்டும் ஈரோடு தான் தாய் வீடு. நம்ம எங்க எம்டி, எங்க எம்டி இல்ல, எம்டி எம்டி கலெக்டர் எம்டி ரெண்டு கொடு. என்ன நீங்க அதாவது 1 லட்சத்து எவ்வளவுங்க பிஜிஎம்? ஆய்வுக்கு வந்த இடத்துல ஆவின் பவுடர்ல கொஞ்சம் அரசியல் பவுடரையும் கலந்தடிக்கிற காட்சி கருத்தா பதிவாயிருக்கு. அதிமுக ஆட்சியை பத்தி எம்ஜிஆர் ஜெயலலிதா அதுக்கு இருக்கவங்களை பத்தி பேசாதீங்க, அவங்க வந்து வி ஆர் நாட் கன்சிடரிங் அபவுட் தி லீடர்ஸ். அவங்கள யாரும் நாங்கள் ஒரு அரசியல் தலைவர்களாக மதிப்பு கிடையாது. அரசியல் என்பது தான் திராவிட முன்னேற்ற கழகம் தாய்க்கட்சி. தாய்க்கட்சியில் நம்முடைய தலைவர் இருக்கார், தலைவர் இருந்துட்டார், அண்ணா இருந்துட்டார், எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாருக்கும் இப்போ இருக்க ஒரு தலைவர் தான், அவர் பின்னாடி போக வேண்டியதான். அவர் தான் நல்லது செய்வார் இந்த நாட்டு மக்களுக்கு. யார் வந்தாலும் அதிகாரிகள் அரசு ஊழியர்களும் அரசியல்வாதிகள் இணைந்து செயல்படும். இன்னொரு அமைச்சர் நாயகன் இன்னொரு இடத்துல டாப் கியர்ல அரசியல் திட்டங்களை அடுக்க தொடங்குறாரு. வெளிநாடுகளில் நான் முதல்வனோட மிகப்பெரிய ஒரு பிளஸ்னா, வெளிநாடுகள் எல்லாம் இப்ப ஜெர்மனில அவ்வளவு பெரிய ரிக்வஸ்ட் இருக்கு, ஜப்பான்ல அவ்வளவு பெரிய ரிக்வஸ்ட் இருக்கு. ஜப்பான்ல வந்து அவங்க மன்மு முதலமைச்சர் அவர்கள் போயிருக்கும் போது அவங்க கேட்டது ஒண்ணுமே தேவை சார், நீங்க எங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ட்ரைனிங் மட்டும் பண்ணி அனுப்புங்க, உங்க பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல திறன்மிக்க பிள்ளைகளாக லாங்குவேஜ் ட்ரைனிங் மட்டும் பண்ணுங்க. இப்ப லாங்குவேஜ் ட்ரைனிங் பண்றோம், நான் முதல்ல ஜாப்பனீஸ் கத்துக்கிறதுக்கும் ஜெர்மனி கத்துக்கிறதுக்கும் இப்படி அந்த சைட்ல இறங்குங்க. ஜெர்மனில சாக்சன்ல இருந்து வந்து பார்க்கும்போது அவங்க கேட்டிருக்காங்க, உங்க பசங்க ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க, இங்கிலீஷும் தெரியுது, நீங்க கொஞ்சம் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கணும், அதை தாராளமா பண்றோம்னு சொல்லி அந்த ஒரு இதை ஆட் பண்ணிருக்கோம். நம்ம எல்லா உலகத்தில் எங்க இருந்தாலும் படித்த தமிழகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யும் வேலையும் செய்கிறோம். தமிழகத்தில் ஆங்காங்கே அவர்கள் தங்கியிருக்கும் அந்த இடத்திலேயே வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்காகத்தான் நியோ டைடல் போன்ற அந்த திட்டங்களை உருவாக்குகிறார். கடைசியா ஒரு கேள்வி பதில்னு மைக்குகள் நீல, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நாயகன் கிளம்புவதா படம் முடியுது. ஆங்காங்கே இந்த சிப்காட்டையும் உருவாக்கி அங்கே தமிழகத்தை படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி செய்வார் முதலமைச்சர். மொத்தத்துல பால் பண்ணை செல்லதுரை ஸ்வீட்டான விசிட். வெல்கம் பேக் டு சினிமா. நடிகை நிக்கி கல்ராணி அவர்கள் வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக வண்டலூர் ஜூக்கு டொனேஷன் பண்ணிருக்காங்க. அவங்க கூட சமூக செயல்பாட்டாளர் அப்சராவும் இருக்காங்க. தம்பி ஃபீமேல் ஃபீமேலா? இட்ஸ் எ ஃபீமேல். தே டோன்ட் நேம் மோஸ்ட் ஆஃப் தி அனிமல்ஸ், தே வில் நேம் சம் ஆஃப் தி அனிமல்ஸ் ஆர் நேம்ட். அந்த ஜூல போய் அவங்க சுத்தி பார்த்துட்டு ஒரு யானை இருக்கு, அந்த யானை கிட்ட அவங்க பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. ஓ, இதுதான் இந்த பேரா? பாய் பிரகதி. நிக்கி கல்ராணி அவர்கள் பேசிட்டு இருந்த யானையை பார்த்தா விஜய் அவர்களுடைய கட்சி கொடியில் இருக்கிற அந்த ரெண்டு யானை மாதிரியே இருக்கு பாருங்க. சிம்பாஞ்சி பார்த்தோம், டியர் பார்த்தோம், லயன் டெயில் மெக்கா, தமிழ் என்ன சிங்கவால் குரங்கு பார்த்தோம், சூப்பரா இருந்துது. இட்லி கடை ஆரம்பிச்சிருக்காரு, அதாவது இட்லி கடைங்க ஒரு படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க.
அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் விட்டுருக்காங்க. அதாவது 2025 வருஷம் ஏப்ரல் 10th படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அமரன் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அடுத்த படத்துல சைன் பண்ணியிருக்காரு, அதுக்கு உண்டான பூஜையும் நடந்திருக்கு. யாருடைய படம் அப்படின்னு பார்த்தா நடிகர் தனுஷ் அவர்களுடைய 55th படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்குறாரு. இந்த படத்துக்கான பூஜை இன்னைக்கு நடந்துச்சு. இந்த படத்தை கோபுரம் பிலிம்ஸ் தயாரிக்கிறாங்க. இயக்குனர் ராஜ் முருகன் வழங்கும் பராரி படத்தை இயக்குனர் பாரஞ்சித் வெளியிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கவின். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.